ஹாய், இது நம்ம ஹனி ஃபுட் கேக்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சாக்லேட்ஸ் அண்ட் ஜார் கேக் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணலாம். இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே பர்த்டே வருது, அதுக்காக அவங்க சாக்லேட் அவங்களே ரெடி பண்ணுறாங்களாம்மா. அவங்க சாக்லேட்டுக்கு அவங்க கேட்ட ஸ்ட்ராபெரி பாதாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், மோல்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் அதில் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி அந்த சாக்லேட்டு மேலே நம்ம அந்த ஸ்ட்ராபெரி பாதாம் எல்லாமே ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாக்லேட் நான் ஊற்றிட்டுருக்கேன், அவங்க நட்ஸும் பாதாம் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் நம்ம இது ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் செட் ஆகிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்து ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் சாக்லேட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் டார்க் சாக்லேட் ஊற்றி பண்ணுறேன். டார்க் சாக்லேட் ஊற்றி அதிலே இதே போல் ஸ்ட்ராபெரியும் பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி திருப்பி மேலே செட்டாக இருக்கா திருப்பி கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதெல்லாம் அங்கே செட் ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே இருக்கிற பாதாம் ஸ்ட்ராபெரி எல்லாம் மேடம் காலி பண்ணிகிட்ருக்காங்க. இது காலி பண்ணி முடித்ததும் அடுத்து நம்ம சாக்லேட் செட் ஆயிரும். நம்ம எடுத்து சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஓகே, எல்லாம் செட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பிளைட்டுக்கு மாற்றிக்கலாம். சாக்லேட் நல்லா செட் ஆகிருக்கு. சாப்பிடும்போது அந்த பாதாமும் அந்த ஸ்ட்ராபெரியும் ஒவ்வொரு பிட்டாக வரும்போது நல்லாயிருக்கும். நம்ம கை அடிக்கடி வாய்க்கு போகுது. இவ்வளோ சாக்லேட்ஸ் பார்த்து வாயில் கை போகலன்னா தான் அதிசயம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் ரெண்டு ஸ்டிக் வச்சு அதுவும் பண்ணிக்கலாம். இப்படி சாக்லேட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், வெளியில் வச்சுன்னா மெல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜார் கேக் ரெடி பண்ணலாம். ஜார் கேக்காக ஒரு 2 kg ரெட் வெல்வெட் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 kg ரெட் வெல்வெட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணி நம்ம அதில் ஜார் கேக் பண்ணிக்கலாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு, பேக் பண்ணி எடுத்துகிட்டேன். கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கேன், ஆனால் ஜார் கேக் பண்ணுறதுக்குள்ளே ரெட் வெல்வெட் வேணும்னு ஒரு கால் வந்துச்சு. அதனால் உடனே வேணுங்கிறதுனால வேறு கேக் செய்ய டைம் இல்லை. அப்போ இதிலருந்தே நம்ம லேயரை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெட் வெல்வெட் செஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீ ஜார் கேக்குக்காக கேக்கு செய்யணும். முதல்ல பேஸ் வச்சு பேஸில் கொஞ்சம் க்ரீம் போட்டு லேயர் வச்சிடலாம். கேக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிளேஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரெட் கிளேஸில் தான் அந்த டிசைன் பண்ண போகிறோம். ரெட் கிளேஸில் டிப் ஆகி வர மாதிரி பண்ணிக்கலாம். டிசைன் கொடுத்தாச்சு. கீழே வந்து இப்போ கொஞ்சம் ரெட் வெல்வெட்டோட க்ரம்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் ரெட் வெல்வெட்டோட க்ரம்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி அது மேலே வச்சுட்டு நம்ம அதை ஒர்க் முடிச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், ஆனால் இது வந்து பஸ்ஸில் போகுது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம், அதுக்காக ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரெட் வெல்வெட்டோட அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து ஜார் கேக்குக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 சைஸில் நான் இங்கே எடுத்திருக்கேன். 2 சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம ஜார் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஜார் கேக்கோட யூசந்திர கிளாஸில் தான் இந்த டைம் ஜார் கேக் பண்ண போகிறேன். கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் சனா பேபி பர்த்டேக்காகவும் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் அந்த ஜார் கேக்கில் கீழே கொஞ்சம் க்ரீம் வச்சு ஃபஸ்ட்டு லேயர் வைக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண அந்த பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன். வச்சு சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம். சுகர் சிரப் ஆட் பண்ணி அதில் திருப்பியும் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் போட்டு இப்போ செகண்ட் லேயர் வைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ண அந்த பீஸை வந்து செகண்ட் லேயராக வைக்கிறோம். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு பீஸ் கேக் எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும். அதுக்குள்ளே இந்த கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நேம் எழுதி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஜார் கேக் திருப்பியும் ஜார் கேக் ஃபினிஷிங் பண்ணலாம். எல்லாத்துலேயும் மேலேயும் க்ரீம் போட்டு மேலேயும் ஒயிட் சாக்லேட் போட்டு லாஸ்ட்டாக கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கொஞ்சம் தான் இப்போ முன்னே ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து நான் நைட் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. அதனால் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு பண்ணுறோம். லேயர் எல்லாம் போட்டு கேக் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம திருப்பியும் ஃபினிஷிங் பண்ணி
சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் துரிய வச்சதை எடுத்து நம்ம அதில் ஃபுல்லாக சாக்லேட் ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெனிலா கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். கேக்குக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்பாஞ்ச் வச்சிட்டோம், சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டோம். இதுவும் டிசைன் கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க. இந்த டிசைனை வந்து ரெட் கிளேஸ் வச்சு பண்ணுற டிசைன் தான், அதுக்காக தான் இங்கே ரெட் கிளேஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கேக் லேயர் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெட் கிளேஸ் ஆட் பண்ணி நம்ம எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரெட் கலருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஃபுல்லாக மேலே சைடில் எல்லாம் ஃபுல்லாக ரெட் கிளேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரெட் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் டிசைன் பண்ணிக்கலாம். மேலே கீழே பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுத்துட்டு சும்மா ஒரு 3 ஃப்ளவர் வரைஞ்சி அவங்க அனுப்பின டிசைனில் இருந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அது ஃப்ரீசரில் வச்சு டெலிவரியும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு அர்ஜெண்ட்டாக ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சுங்க. அது பார்த்திங்கன்னா 4 kgயோட வெனிலா கேக்கு. அதனால் அந்த 4 kg கேக் பண்ணிகிட்ருக்கோம். லேயர் போட்டேன். லேயர் போட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கொஞ்சம் இருக்கிற க்ரீமில் லேயர் போட்டோம். க்ரீம் கொஞ்சம் பத்தலை. க்ரீம் அடிச்சுட்டு வந்துட்டு பேலன்ஸு க்ரீம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நான் போய் க்ரீம் அடிச்சுட்டு வந்துட்டேன். திருப்பியும் நம்ம ஃபுல்லாக லேயர் கவர் பண்ணிட்டேன். லேயர் கவர் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி செகண்ட் லேயர் வச்சு திருப்பி சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வெட்டி எக்ஸஸாக இருக்கிற கொஞ்சம் பீசஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி சைடு ஃபுல்லாக வெட்டி கரெக்ட் பண்ணிக்கலாம். வெட்டி கரெக்ட் பண்ணாத கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா கேக் அங்கங்கே தூக்கியிருக்கும். இப்போ மேலே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சைட்லேயே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். பெரிய கேக்கு ஃபினிஷிங் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம இந்த 4 kg கேக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி முடித்ததும் நம்ம அதுக்கு பார்டர் கொடுத்துக்கலாம். அவங்க வந்து 3 கலரில் பார்டர் கேட்டிருந்தாங்க, பிளாக்கு அண்ட் ஒயிட்டு, அதுக்கடுத்து ரெட்டு. இப்போ நம்ம பிளாக் பார்டர் கொடுத்துக்கலாம். பிளாக்குக்கு அடுத்து நம்ம ஒயிட்டில் கொடுத்துக்கலாம். ஒயிட்லேயும் பார்டர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெட்டில் கொடுத்துக்கலாம். ரெட் பார்டரும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நேம் எழுதணும். நேம் வந்து PPK அப்படிங்கிறத பாண்டாக பெருசாக எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 கலரில் எழுத சொல்லியிருக்காங்க, பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு. 3 கலரில் எழுதிட்டோம். அவங்க நேமும் எழுதிட்டோம். நேம் எழுதி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட்டு ஸ்ட்ராபெரி எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாக் எல்லாம் வரையலாம். சேம் அதே கலரில் பிளாக்கு ஒயிட்டு ரெட்டில் ஃப்ளாக் எல்லாம் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணி டெலிவரி பண்ணிட்டோம். நம்ம வ்ளாக் இதோட முடியுதுங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச சாக்லேட்டு கேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.